டு தமிழ் ஹெல்த் கிச்சன். வாங்க இன்னைக்கு ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் மூட்டு வழியில் முதுகு அந்த ஸ்பைனல் கார்டு வழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துங்க. அந்த முட்டையோடு சேர்த்து உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சி அந்த மாவை மாவோட மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாகும். அப்படி உளுந்து இல்லைன்னா பச்சை பயிரை எடுத்து நாட்டு முட்டையோட கலந்து அந்த இதை வந்து பத்து போட்டு வந்தீங்கன்னா உடனே அந்த வலி ரிலீஃப் தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு வாட்டி செய்யுங்க. திருப்பியும் முட்டு வலி வரக்கூடாதுன்னா உங்களுக்கு இந்த கேழ்வரகு, பாதாம் பருப்பு, கீரை வகைகள், முட்டை, இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் உளுந்து, கருப்பு உளுந்து நல்லா ஊற வச்சு அப்படியே வடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி கை கால் வலியெலாம் வராது. பரவாயில்ல, என்னோடய ஹெல்த் டிப்ஸ் கேட்டதுக்கு தேங்க்ஸ். வாங்க இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யறது பார்ப்போம். ஹாய், வாங்க இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் கிராம் பட்டை, ஏலக்காய் இலை ரெண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு கிலோ கர்நாடக பொன்னி அரிசி எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். புதினா 1 கப் எடுத்துருக்கிறேன். 500 கிராம் வெங்காயம், 500 கிராம் தக்காளி, 1 கப்பு புதினா எடுத்துருக்கேன். வறுத்து வச்ச பட்டை மிளகாய் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாத்திரத்தை வச்சிங்க, வெங்காயம் வெட்டினதை போடுங்க. எண்ணெயை போட்டு ஹீட் பண்ணிவிட்டு கூட வெங்காயத்தை போடலாம், இல்லை வெங்காயத்தை போட்டுட்டு கூட எண்ணெய் ஊற்றலாம். எப்படி எல்லாமே ஒன்று தான். இதை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த அதை பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நம்ம மஞ்சத்தூள், பட்டை கிராமு, அப்படி பட்டை கிராம்லாம் போட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. பட்டை கிராமம் இலை இதெல்லாம் போட்டு நல்லா இதுமாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. உடனே அடுத்தது தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 இஞ்சி 100 பூண்டு இதை அரைச்சி எடுத்துருக்கத நீங்கள் போடுங்க. மீலை அரைச்சி எடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி போட்டு நல்லா அது பச்சை வடை போகிற அளவுக்கு செய்யுங்க. அப்புறம் அரைச்சி வச்ச அந்த நல்லா வறுத்து எடுத்து அரைச்சி வச்சோம்ல பட்டை மிளகாய், அதை வந்து ஒரு அந்த இதை அப்படியே சேர்த்துங்க. சேர்த்தோடனே ஃபுல்லாக ரெட்டாகிடும் பாருங்கள், இப்படி ஆகிடும். மசிஞ்சு வந்த பிறகு தட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். லோ சிம்லேயே, லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. தக்காளி போட்டிங்கன்னா கூடவே கல் உப்பும் போடுங்க, அப்போ சீக்கிரம் மசியும். அதை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு எடுங்க. நல்லா மசிஞ்சு வந்தோடனே இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்க, தட்டு போட்டு எடுத்திங்கன்னா, மூடி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது மசிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் தனியாகவும் தக்காளி தனியாகவும் அதோடு சேர்த்து புதினா 1 கப்பும் கொத்தமல்லி 1 கப்பையும் போடுங்க. இதை இதோட நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. எல்லாம் ஃபியூ செகண்ட்ஸு தான், எல்லாம் 1 நிமிஷம் கூட ஆகாது. அது கூட சேர்த்து தயிர் 1 கப்பு எடுத்துருக்குறேன். அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி விடுங்க, கிண்டுங்க நல்லா. அப்புறம் தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதுமாதிரி நல்லா வந்துடும். வந்த பிறகு பாருங்கள், இதுமாதிரி நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் கிரேவியாக, இது கூட அந்த 1 கேஜி கறியை போட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸாவது இதை கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதில் இறங்குற அத்தனை சாரும் தான் கறியில் நல்லாயிருக்கும். இதோட ஒரு பழம், எலுமிச்சப்பழம் நான் புளிஞ்சிருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா இதுமாரி ஒரு 10 நிமிஷமாவது இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கேன். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கறி ஒரு மீடியமாக வெந்திருக்கும். இதோட சேர்த்து 650 ml தண்ணி எடுத்துருக்குறேன். தண்ணியை நல்லா கொஞ்சம் நேரம் அதிலே விட்டு கிண்டி இது கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இதுமாரி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தை வச்சு வெந்நீர் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரில் இந்த அரிசி வச்சுருந்தீங்களா, அந்த கொதிக்க
கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. இதோடு சேர்த்து உப்பும் போட்டுங்க, ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுங்க. நல்ல அரிசி வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம்தான் கொதிக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டிருக்கிறோம் ஊற வச்ச தண்ணி அரிசியை. 5 நிமிஷத்தில் கலர் மாறி வந்துடும். இந்த பாருங்கள் கிண்டிக்கிட்டு இருக்கேன்னா பாருங்கள், 5 நிமிஷத்தில் இதுமாரி ஒரு துணி போட்டு வடிகட்டி எடுத்துங்க. வடிகட்டி இருந்துச்சுன்னா வடிகட்டிங்க நல்லா, அதுமாரி நல்லா வடிகட்டி எடுத்துங்க. பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன், அரிசி பாருங்கள் ஒரு அரை கண்டிஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துங்க, ஒரு 5 நிமிஷம்தான் டைம் வச்சுங்க, 5 நிமிஷம்தான். 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இறக்கி அந்த கிரேவியோடு கலந்துருங்க. கறி கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுல, அதோடு கலந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அதை அப்படியே தம் போட்டுருங்க. அது இப்படி நல்லா கிளறி விட்டு நல்லா சரி பண்ணி விட்டு தம் போட்டுருங்க. இப்போ அந்த தண்ணியை வடித்து வடிகட்டின தண்ணியை எடுத்து தம் போட்டேன், அதை தூக்கி வெயிட்டுக்கு மேலே வச்சுட்டேன். பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் சென்று எடுத்தேன். பாருங்கள் கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். கறி பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். லெக் பீஸ் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அரிசியெலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கிட்ட வேணாலும் காமிக்கிறேன், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதாவது டிஷ் போடணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக ட்ரை பண்ணி கண்டிப்பாக நல்ல விதமாக போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க.